ولقد رآه نزلة أخرى இன்னொரு தடவையும் இவரை அவர் பார்த்திருக்கிறார். இங்கதான் பாயிண்ட் வருது. ஜிப்ரீல பார்த்ததை அவர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய சமுதாயத்து மக்கள் வந்து அது சைத்தான பார்த்துட்டு இவர் ஜிப்ரீல்ங்கிறாரு, இந்த ஆள் பொய்யலாம் சொல்லல, பிளான் பண்ணலாம் செய்யல, ஏமாந்து போய் நம்மளே அவரை தானே ஏமாந்து போய் நம்மளை ஏமாத்த பாக்குறாரு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், வந்தது ஜிப்ரீல் தான் என்பதுல சந்தேகம் இல்லப்பா. ஏன்னு கேட்டா, யாரை இப்ப பார்த்தாரோ, இப்ப இந்த அடிவானத்துல யார பார்த்தாரோ, யார வந்து வில்லு முனை அளவுக்கு கிட்டத்துல வந்து பார்த்தாரோ, இதே ஆளை இன்னொரு இடத்திலையும் பார்த்தார். முகமது நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்னொரு தடவையும் பார்த்திருக்கிறார். எங்க பார்த்தார் தெரியுமா? இந்த சிதரத்தில் முன்தகா, சிதரத்துல் முன்தகா என்ற இடத்திலையும் பார்த்திருக்கிறார். சிதரத்துல் முன்தகாண்டா எங்க இருக்குண்டா? இந்தகா ஜன்னத்துல் மாவா, அங்குதான் ஜன்னத்துல் மாவா என்ற ஒரு சொர்க்கமே இருக்கிறது. அது கிட்ட வைத்து ஒரு தடவை இணைஞ்சிருக்கிறாரு, இவரை பார்த்திருக்கிறார். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சைத்தான் இல்லப்ப. சைத்தான் ஜன்னத்துல் மாவாக்கு போறான். இவர் பார்த்தது சைத்தானா இருந்தா பூமிக்குள்ளதான் சைத்தான் வந்து விளையாட்டு காட்ட முடியும். ஜன்னத்துல் மாவாண்டு ஒரு சொர்க்கம் இருக்கிறது, அது ரொம்ப உயர்ந்தவர்களுக்கு கிடைக்கிற சொர்க்கம். அது கிட்டத்துல வைத்துக் கொண்டு அங்கேயும் ஜிப்ரீல இவர் பார்த்தாரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயும் செஞ்சாங்க, ஜிப்ரீல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல அத்தாட்சிகளை இவர் பார்த்தாரு. அல்லாஹ்வுடைய நஜ்ம முடிக்கும்போது 53:18 எப்படி சொல்லி முடிக்கிறான்னு கேட்டா, ஜிப்ரீல பார்த்தாரு, சிதரத்துல் முன்தகாவை பார்த்தாரு. சிதரத்துல் முன்தகா தான் அந்த சொர்க்கத்துக்கு பக்கத்துல இருக்கிறது. அந்த சிதரத்திலேயே எப்படி என்ன ஒரு கவர்ச்சி, அந்த சிதரத்துல் முன்தகா என்ற ஒரு இடம் வந்து அல்லாஹ் சொல்றான், இது யுகசு, இது யுகசு சிதரத்தை மாயகசா, அத வந்து அப்படி கண்கள் நிலை குத்து போற அளவுக்கு ரொம்ப கவர்ச்சியான ஒரு அம்சமாக அந்த சிதரத்துல் முன்தகா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு, லக்கதுரா மின் ஆயாசி ரபிகள் குபுரா, தம் இறைவனுடைய அத்தாட்சிகள் பலவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கண்டார்கள். ஜிப்ரீலையும் கண்டார்கள் பல. என்ன பாயிண்ட் கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிரா என்ற அந்த மலை குகையில கிட்டத்துல பார்த்த மாதிரி இறைவனால் அழைத்து செல்லப்பட்டு இன்னொரு தடவை அங்க பார்த்துட்டாரு. அங்க யார பார்த்தாரோ அவர் தான் இங்கேயும் பார்த்திருக்கிறார். அப்ப சைத்தான் இல்ல, அவர் பார்த்து சைத்தான பத்தி ஏமாறலப்ப கன்ஃபார்ம் பண்ணித்தான் உண்டு சொல்றாரு. இதே ஆள வானுலகத்தில் வேற பார்த்திருக்காருன்னு கேட்டா, அப்ப எப்படி வானுலகத்துக்கு சைத்தான் போவான்? அவர்கள் கிட்ட போனோடனே வெறுக்கடிக்கப்பட்டுருவாங்களே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து நஜ்மு சூரா அப்படி வாசிட்டு வந்தீங்க என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகம் சென்றதும், அங்கே இறைவனுடைய பல அத்தாட்சிகளை பார்த்ததும், அங்கே ஜிப்ரீலை பார்த்ததும், அந்த ஜிப்ரீல் தான் ஹிராவுலையும் பார்த்ததும் தெளிவாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்படுது. அதனால மேராஜில ரசூலுல்லாஹ் போனாங்கிறது குர்ஆன்ல இல்லைன்னு சொன்னாங்கன்னா, குர்ஆனை பற்றின ஒரு அறிவு இல்லாதவர்கள் தான் அதை சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா, இந்த மூசா நபி மேட்டர் தான் முக்கியமான மேட்டர். அதான் அந்த விஷயத்தை ஒருத்தர் சந்தேகம் தெரிவிச்சாருன்னா அவருக்கு குர்ஆனை பற்றி அறவே அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா, திருக்குறான்ல 32 அத்தியாயம் 23 வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதுல எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, உலக ஆடையினா மூசல் கிதாப், மூசாவுக்கு நாம் ஒரு வேதத்தை வழங்கியிருந்தோம், வழங்கினோம். நீ வந்து சந்தேகம் கொள்ளாதே, நபிகள் நாயகத்துக்கு கட்டளை. பலாத்தக்குன் தீ மிரியத்தின், நீ வந்து சந்தேகம் கொண்டவராக ஆகிவிடாது. மின்லி காயி, அவரை சந்தித்ததிலே, மூசாவை சந்தித்ததிலே நீ வந்து சந்தேகம் கொண்டாதே அப்படின்னு நல்லா சொல்றான். மூசாவதுலாம் எப்பவும் மூத்தா போயிட்டாங்க. நபிகள் நாயகத்துக்கு இந்த வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் மூசா நபி மூத்தாப்ப எத்தனை 1000 வருஷம் ஓடி போச்சு. அப்ப எத்தனை 1000 வருடங்களுக்கு முந்தி இறந்து போனவரை பற்றி எல்லாம் பேசும் பொழுது, நீ அவரை பார்த்தீங்கள, அதுல டவுட் வேணாம், நீ அவரை தான் பார்த்த நல்லா சொல்றான். நீ பாத்தீங்களப்பா, பலாத்தக்கும் தீ மிரியத்தின், அவரை சந்தித்ததுல நீ சந்தேகம் கொள்ளாதே அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. மௌத்தாகி விட்ட பிறகும் கூட மூசா நபியை வந்து அல்லாஹ் எடுத்து காட்டி, இதுதான் விளக்காது இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு, அது விளக்கமா இருக்குது. மூசா நபியை சந்தித்தது எல்லாம் ஒன்று கனவு நினைச்சிடாதப்பா, சைத்தான் விளையாட்டு நினைச்சிடாத, நான் தான் அங்க மூசா நிப்பாட்டி வச்சேன், நான் தான் திருப்பி என் அனுப்ப வைக்க வைத்தேன், நான் தான் திருப்பி திருப்பி உனக்கு யாரு வேற ஓட விட்டேன், எல்லாம் நான் செஞ்ச வேலை தான், நீ அதை டவுட் எல்லாம் படாத, எல்லாம் நான் தான் செஞ்சேன் எல்லாம் சொல்றான். சொல்றான், மூசாவை சந்தித்ததுல வந்து நீ டவுட் பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு 32:23 சொல்லுகிறது. இதுல இந்த வசனத்துக்கு தப்ப ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அதனால உங்களுக்கு கரெக்டான விளக்கத்துக்காக விரிவா சொல்ல வேண்டியிருக்கு. இதுல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா,
ولقد آتينا موسى الكتاب موسى அவருக்கு வேதத்தை கொடுத்தோம் فلا تكن في مريته من لقائه அவர் அந்த வேதத்தை சந்தித்தார்ல அதுல நீ சந்தேகப்படாதே அப்படின்ற ஒரு அர்த்தம் கொடுப்பாங்க சில சில தமிழ் மொழிபெயர்ப்பாளர்களும் சில விருவுரையாளர்களும் இது வந்து அரபி இலக்கணத்துக்கும் ஒரு நடைமுறைக்கு எதிரான ஒரு அர்த்தம் லிகான்னு சொன்னா சந்திக்கிறதுன்னு சொன்னா உசுரோ உள்ளால சந்திக்கிறதுக்கு தான் சந்திக்கிறதுன்னு சொல்லுவாங்களே தவிர நான் புத்தகத்தை சந்திப்பேன் நேரம் சொல்லுவாங்களா நான் இந்த வாட்சியை சந்தி வாட்சியை பார்த்தேன்னு சொல்லுவாங்களே தவிர நான் இப்பதான் வாட்சியை சந்திச்சுட்டு வருகிறேன் இப்போதான் அந்த கடிகாரத்தை சந்தித்து விட்டு வருகிறேன் அப்படி யாராவது சொல்லுவீங்களா லிகான்னா லிகா லிகாங்கிற லிகா ரசூலுல்லாஹி லிகாவை கூடலாம் துவா செய்றீங்களே லிகாண்டா முலாக்காத்துங்கிறீங்க லிகா முலாக்காத்துலாம் ஒரே சுருள் இருந்து வர்றது முலாக்காத் பண்றதுல முலாக்காத்துங்கிற வார்த்தையும் லிகா என்ற வார்த்தையும் ஒரு சொல்லிலிருந்து பிறந்த வார்த்தை முலாக்காத்து லிகான்னு சொன்னா நேருக்கு நேர சந்திக்கிறது தான் ஒரு பொருளை போய் வாங்குறதுக்கு போய் லிகான்னு சொல்றது இல்ல கிதாபு அவர் கிதாபை சந்திச்சாங்க நீங்க வந்து அவர் கிதாபை சந்தித்தார்ல அதுல சந்தேகப்படாத இந்த கிதாபு சந்திக்கவா செய்வாங்க கிதாபு வாங்கவே செய்வாங்களே தவிர அது போய் சந்திக்கிற விஷயம் கிடையாது அதனால அந்த அப்படி அர்த்தம் போட்டிருப்பாங்க சார் தமிழ் மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களே குழம்பி போயிருவீங்க ஆனா தப்பான மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுவாங்கன்னா உலகத ஆத்தையினா மூசல் கிதாப் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் பலாத்த குன்பி மிரியத்தும் இல்லிகாயி அவர் அதை சந்தித்த விஷயத்திலே நீ சந்தேகம் கொள்ளாது அவர் அதை வாங்கின விஷயத்துல உனக்கு சந்தேகம் வர வேண்டாம் அப்படி கொண்டு வருவாங்க இது அந்த லிகாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் அது கிடையாது இன்னும் சொல்ல போனா அரபு மொழியில வந்து ஒரு தனி சொல் சொல் வழக்கம் ஒன்று இருக்குது என்ன வழக்கம்னு சொன்னா இப்ப ஒரு லரபன்னு அடித்தான்னு சொல்லுவாங்க லரப என்ற சொல்ல வந்து அடித்தான்னு சொல்லுவாங்க இதையே வந்து லரபன்னு சொல்லாம நீட்டி லாரபன்னு சொன்னாங்க லரப லாவ வந்து நெடிலாக்கி லாவண்ணா போட்டு சொன்னாங்க லார பேண்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சான் அர்த்தம் ஆயிரும் இவன் அவன் அடிச்சாங்கிறது பதிலா இந்த லார பேண்டு போட்டா என்ன ஆயிரும் ஒருத்தன் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க அர்த்தம் நசரன்னா உதவி செஞ்ச உதவினான் அர்த்தம் இதையே நாசரன்னு சொன்னாங்க ஒருத்தன் ஒருத்தன் உதவிக்கிட்டான் அவனுக்கு ஒண்ணு செஞ்சா அவன் எனக்கு செஞ்சான் அர்த்தம் ஆயிரும் நசரன்னா உதவினான் அர்த்தம் நாசரன் போட்டுட்டோம்னு சொன்னா நான் அவனுக்கு உதவுனா அவன் எனக்கு உதவுனா இவரு ஒருத்தர் ஒருத்தர் உதவிக்கிறோம்ல அந்த மாதிரியான உதவிகளுக்கு தான் நான் நீட்டி சொல்லுவாங்க லக்கி என்று சொன்னா சந்தித்தான் அர்த்தம் அதையே லாத்தான் சொல்லி லாண்டு நீட்டி விட்டு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சான் அர்த்தம் இவர் அவரை சந்திக்க அவர் இவரை சந்திக்க அர்த்தம் இந்த லிகா என்ற சொல் இருக்கு பாருங்க அது லக்கிய உள்ளிருந்து வரல லாக்காவுல இருந்து வரக்கூடிய அதுல இருந்து அந்த லிகாங்கிற சொல் பிறக்கும் அதுலதான் பிறந்திருக்கிறது அப்ப வந்து இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் கேட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுன்னு அர்த்தம் அகராதி பிரகார மொழிபெயர்ப்புல சும்மா சந்திப்புன்னு மட்டும் போட்டுருவாங்களே தவிர அதை விவாதம்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வச்சு பேச வேண்டிய நிலை வறுமையானால் இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் கேட்டா மின் லிகாயி ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து கொண்டதுல சந்தேகம் கொள்ளாதீங்க நீ அவரை பார்த்து அவர் உன்னைய பார்த்தா அர்த்தம் இது கிதாபுக்கு சரியா வருமா கிதாபு வந்து நான் பார்ப்பேன் கிதாபு என்னைய பார்க்குமா கிதாபோட புக்கு வந்து நான் பார்ப்பேன் புக் என்னைய பார்க்குமா மைக்க நான் பார்ப்பேன் மைக் என்னைய பார்க்குமா அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறது சொன்னாலேயே ரெண்டு மனிதர்கள் ஆயிடுச்சு மனுஷனா இருக்கணும் இல்ல மலக்குகளா இருக்கணும் அது மாதிரி ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கக்கூடிய மேட்டருக்கு தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படும் அப்ப திருக்குறான் என்ன சொல்லுது கேட்டா 32-23 வசனத்துல உலக ஆத்தையினா மூசல் கிட்டா மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் பலாத்தக்கும் பி மிரியத்தும் லிகாயி ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சந்தித்துக் கொண்டதுல சந்தேகம் கொள்ளாத அப்படின்னு குரான் சொல்லிவிட்டது அதனால ஜிப்ரீல வந்து அங்க விண்ணுலகத்துல பார்த்ததை குரான் சொல்லுகிறது நபிகள் நாயகம் பார்த்தத அவரை வந்து நபிகள் நாயகம் அங்க பாக்குறாங்க அல்லாஹ்வுடைய ஏராளமான அத்தாட்சிகளை பார்த்ததாகவும் அதே குர்ஆனுடைய அந்த நஜ்முடைய அத்தியாய தொடர்ச்சியில சொல்லுகிறது மூசா நபியை சந்தித்தார்கள் என்ற விவரம் 32 அத்தியாயத்துல சொல்லப்படுகிறது குர்ஆன்லயே தெளிவாக சொல்லப்பட்ட இந்த விஷயத்துக்கு தான் ஹதீஸ் விளக்கமா இருக்கே தவிர அதுக்கு எதிரான கருத்தை ஒன்றும் சொல்லல மூசா நபியை சந்திச்சார் என்று குர்ஆன் சொல்லுகிறது மூசா நபி எப்படி சந்திக்க முடியும்னு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தை ஹதீஸ் இப்ப நீக்குது ஹதீஸ் இருந்தாலும் இந்த சந்திப்பு தானே இது நம்ம இல்ல என்னவாயிரம் மூசா நபி என்னமோ அங்க மதினாவில் வாழ்ந்த மாதிரி ஒருத்தர் சந்திக்கிட்ட மாதிரி அர்த்தமாகி போயிடும் ஹதீஸ் இல்ல என்று சொன்னா ஏறுகுமாரா வழங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பா போயிடும் மூசா நபி எப்படி ரசூலா சந்திப்பாங்கன்னு ஒரு டவுட் வருதுல அந்த டவுட் எது நீங்க அங்க அல்ல எதை வேணாலும் எடுத்து காட்டுவான் நாளைக்கு நரகத்துல கிடக்கக்கூடிய ஆளு இன்னைக்கு எடுத்து காட்டலையா நாளைக்கு நரகத்துல யார் யார் கிடப்பாங்க என்பதையெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு வந்து இன்னைக்கு எடுத்து காட்டுருக்கணும் அல்ல நாளைக்கு நடக்கிற எடுத்துக்காட்டும் போது நேற்று நடந்த எடுத்துக்காட்டு பெரிய விஷயம் இல்லையா இன்னும் சொர்க்கத்தில் இருப்பாங்க இன்னும் நரகத்துக்கு போவாங்க இன்னென்ன தப்புக்கு இன்னென்ன மாதிரியான தண்டனை அனுபவிக்கிறத பார்த்தேன் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் சந்திச்சுட்டு சொல்றாங்களே அதெல்லாம் நடந்துச்சு நடக்க போகுதா இன்னும் நடக்க போகுது
கட்டி வாங்குற யாரும் நரகத்துக்கு போகல, விபச்சாரணம் யாரும் நரகத்துக்கு போகல, திருடன யாரும் நரகத்துக்கு போகல, கற்ற கல்வியை மறக்க யாரும் நரகத்துக்கு போகல. இனிமேல் விசாரணை நடத்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இனிமேல்